அடுத்ததாக அடுத்ததாக மாணவி கனிமொழியை அழைக்கிறோம். தஞ்சை மாவட்டம் சோளங்கரையைச் சேர்ந்த இவர் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 1081 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அடுத்ததாக மீனா குமாரி நெல்லை மாவட்டம் அம்பா சமுத்திரத்திலிருந்து வருகிறார். பள்ளியில் சிறந்த மாணவி. அரசு பொதுத் தேர்வில் 1073 மதிப்பெண்கள் பெற்று அவர் படித்த பள்ளியில் முதல் மாணவியாக வந்துள்ளார். அடுத்ததாக சந்தானராஜ், இவர் தூத்துக்குடி மாவட்டம் ஆளந்தா கிராமத்தை சார்ந்தவர். அதே மாவட்டத்தைச் சேர்ந்த செவலப்பேரி என்ற பள்ளியில் படித்து 971 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அடுத்ததாக ராஜகணி, தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாட்டு பகுதியைச் சேர்ந்த இவர் பொய்யாண்டாள் கோட்டை அரசு மேல்நிலை பள்ளியில் பயின்று நல்ல மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். தற்போது பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் சேர்ந்துள்ளார். அடுத்ததாக ஷாம் பிரசாத், கோவை மாவட்டத்தை சார்ந்த இவர் சூலூர் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் சேர்ந்து 1134 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியின் முதல் மாணவனாக வந்துள்ளார். இதில் மேலும் சிறப்பு என்னவென்றால், நம் ஐயா திரு சிவகுமார் அவர்களும் அதே பள்ளியில் படித்தவர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக ஜானகி, நெல்லை மாவட்டம் அம்பா சமுத்திரத்தை சார்ந்தவர். தன் தாயின் அரவணைப்பில் வளர்ந்த இவர் பள்ளியில் சிறந்த மாணவியாக வந்துள்ளார். அடுத்ததாக பிரகாஷ், திண்டுக்கல் மாவட்டம் காளியப்பர் கவுண்டன்பட்டி என்னும் குக்கிராமத்தை சார்ந்த இவர் பொது தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அடுத்ததாக விளையாட்டுத் துறையில் சிறந்த மாணவர்களுக்கு பரிசளிக்கப்படுகிறது. மணிபாரதி என்ற மாணவி கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் பால் பேட்மிண்டன் போட்டியில் டிவிஷன் அளவில் வெற்றி பெற்றுள்ளார். மேலும் பள்ளியிலும் சிறந்த மாணவருமான இவர் 1082 மதிப்பெண்கள் பெற்றும் சிறந்துள்ளார். அடுத்ததாக சிலம்பரசன், பொன்னேரி பகுதியைச் சேர்ந்த இவர் அரசு பள்ளியில் படித்தவர். அவர் பெயருக்கு ஏற்றார் போல சிலம்பத்திற்கு அரசனாய் சிலம்பத்தில் கை சேர்ந்தவர். மாநில அளவில் சிலம்பத்தில் வெற்றியும் பெற்றுள்ளார். அடுத்து காயத்ரி, அரசு பள்ளியில் படித்த இவர் கல்வியில் மட்டுமல்லாமல் 200 மீட்டர், 800 மீட்டர் உள்ளிட்ட தடகள பிரிவுகளிலும் பங்கு பெற்று பல வெற்றிகளும் கண்டுள்ளார். மாநில அளவில் பரிசு பெற்றுள்ளார். அடுத்து இளம் விஞ்ஞானி கோபாலகிருஷ்ணன் அவர்களை வரவேற்கிறோம். சென்னையைச் சேர்ந்த இவர் 1004 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். மேலும் ஆழ்துளை கிணற்றில் விழுந்தவர்களை மீட்கும் கருவியை கண்டுபிடித்துள்ளார். புதிய தலைமுறை நடத்திய வீட்டுக்கொரு விஞ்ஞானி பட்டம் பெற்றுள்ளார். இவருக்கு அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபடுவது மிகுந்த ஆர்வம் அளிப்பதாக கூறுகிறார். அடுத்ததாக ஜெயக்குமார், விருதுநகர் மாவட்டம் சிவகாசியைச் சேர்ந்த இவர் தற்போது 10ஆம் வகுப்பை முடித்துள்ளார். ஆட்டோமேட்டிக் ஃபயர் டிவைசர் என்ற புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்துள்ளார். இவர் கல்வியில மட்டுமல்லாது அறிவியல் கண்டுபிடிப்புகளிலும் சிறந்துள்ளார். அடுத்ததாக மாணவர் திருமுருகன் அஜித், அவர் சென்னையை அடுத்து அனகாபுத்துறை சேர்ந்தவர். 6 வயது முதல் சாதனை பட்டியலில் இடம் பிடித்துள்ளார். தற்போது 13 அடி ரோபோ ஒன்றை வடிவமைத்து சாதனை செய்துள்ளார். இவர் சிறுவயது சாதனையாளர், இளம் விஞ்ஞானி போன்ற பல பட்டங்களை பெற்றுள்ளார். அடுத்ததாக திருமூர்த்தி, இருளர் சமூகத்தினை சார்ந்த இவர் 963 மதிப்பெண்கள் பெற்று சிறந்துள்ளார். அடுத்ததாக மாணவி ஜெயந்தியை அழைக்கிறோம். திருவெண்ணை நல்லூரை சார்ந்த இவர் அரசு பள்ளியில் படித்து 988 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அடுத்ததாக திவ்யா என்ற மாணவியை அழைக்கிறோம். இவர் குன்றத்தூர் பகுதியை சார்ந்தவர்.
அரசு பள்ளியில் படித்து 1072 மதிப்பெண்கள் பெற்று அப்பள்ளியின் முதல் மாணவியாக வந்துள்ளார். இவர் முதல் பட்டதாரி மாணவி என்பது குறிப்பிடத்தக்கதாகும். அடுத்ததாக கௌசல்யா வெள்ளூரை சார்ந்த மாணவி. கோணம்பட்டு பகுதியைச் சேர்ந்த இவர் திருப்பத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து 1101 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அடுத்ததாக ராமநாதன். இவர் இலங்கையை சார்ந்தவர். இவர் திருச்சி கேம்பை வசிக்கிறார். தற்பொழுது PhD செய்து கொண்டிருக்கிறார். இவருக்கு ஒவ்வொரு ஆண்டும் நம் அறக்கட்டளையின் சார்பாக உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. மேடை அமைச்சு அவங்களோட திறனை வந்து இவ்வளோ தூரம் பிரதிபலிக்கிறதுல நீங்கள் தான் நம்பர் ஒன்னு ஸ்டேட்டில். ஸோ அதனால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்கே பெருமைப்படுத்தி பேசுகிறேன்னு கிடையாது. ஏன்னா ஒரு குழந்தைக்கு வந்து எத்தனை வேணால் இன்னோவேஷன் க்ரியேட்டிவிட்டி எது வேணாலும் இருக்கலாம், ஆனால் தூண்டுகோல் மாதிரி நம்ம ஒரு கை கொடுத்தா மட்டும்தான் அது வந்து நாரணாபுரம் சிவகாசி நம்ம ஜெயக்குமார் மாதிரி பக்குன்னு பார்த்தோம். ஏன்னா அந்த இன்னோவேஷன் வந்து இல்லைன்னா அங்கேயே வந்து அடங்கி மண்ணுக்குள்ள மண்ணா புதைஞ்சு போயிடும். ஸோ அது மாதிரி எல்லார்கிட்டையும் வேண்டிக்கிறேன், நம்ம வந்து நம்ம செய்ய முடியாத சில விஷயங்கள் நம்ம மனசுல போட்டு செய்யணும்னு நினைச்சதை நம்ம பசங்க அப்படின்னா தட் இஸ் பயாலாஜிக்கல் சில்ட்ரன், இவங்க மூலமா தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. உலகமே வந்து நம்ம குழந்தைங்க தான். அண்ட் இந்தியா வந்து யூத்ஃபுல் கண்ட்ரி. ஸோ எத்தனையோ குழந்தைங்க மனசுல இன்னோவேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி இருக்கு. சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற வெறி இருக்கு. பட் ஆனால் வந்து என்ஜினியரிங் டாக்டர் அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயத்தை மட்டும்தான் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை தாண்டி இந்த குழந்தைங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நாளைய இந்தியாவை வலிமையான ஒரு இந்தியாவாக ஆக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் தான் ஸ்பேஸ் கேஜ் இந்தியா அப்படிங்கிற நிறுவனத்தை ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு ஆஸ்ட்ரோநாட் காஸ்மோனாட் ஆகணும், ராக்கெட் விடணும், சேட்டலைட் விடணும்லாம் ஆசை இருந்தது. ஆனால் வந்து 18 வயசில் கல்யாணமாகி ராக்கெட் மாதிரி வேறு விதத்தில் திரும்பிடுச்சு வாழ்க்கை. பட் சோர்ந்து போகலை. ஏன்னா என்னோட குழந்தை வந்து தட் இஸ் பயாலாஜிக்கல் டாக்டர் வந்து அதை எடுத்து செய்வாங்கன்னு நினைச்சேன். பட் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டாங்க. அவங்க டோட்டலி டிஃப்ரெண்ட் துறையில் போயிட்டாங்க. அதனால என்ன எனக்கு எத்தனையோ பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பிள்ளைங்க தனிஷ், வினய், சாய், கோபி, ரிஃபாத் அண்ட் ஜெயக்குமார், சிவசூர்யா அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 50 குழந்தைங்க இருக்காங்க. தீ மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இந்த குழந்தைங்களை பட்டை தீட்டி தீட்டி இன்னைக்கு வந்து உலகத்திலேயே கையடக்க செயற்கோளை செஞ்சு பெரிய பேர் வாங்கியிருக்கோம் இந்தியாக்காக. இது கடந்த 5 வருஷ தவம். இந்த 5 வருஷ தவம் செஞ்சு இன்னைக்கு வந்து நாங்கள் அதை
சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி இன்னும் ரெண்டு மிஷன்ஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். இன்றைக்கி கூட ரஷ்யா கிளம்பிட்டு இருக்கோம். அதுக்காக தான் எல்லாரோட வாழ்த்து ஆசீர்வாதம் எல்லாமே தேவை எங்களுக்கு. ஏன்னா இந்த குழந்தைங்க தான் நாளைக்கு நம்ம பேரை நிலநாட்ட போகுது. நம்ம என்கிறப்ப இந்தியா அப்படிங்கிற பேர் நிலநாட்ட போகிறாங்க. இதில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கேட்டுட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா முக்காவாசி குழந்தைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து தான் இருக்காங்க நம்ம டீமில். ஸோ அதனால் நாங்கள் பாகுபாடு பார்க்கறது கிடையாது. எந்த குழந்தைங்களுக்கு வந்து திறமை இருக்கோ அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் மென்டர்ஷிப் எல்லாமே கிரியேட் பண்ணி தரோம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய பேர் ராமநாதன். நான் இலங்கையிலேருந்து வந்த மாணவன். ஒரு இப்போ நான் வந்து பிஹெச்டி வரைக்கும் படிச்சுட்டு இருக்கேன். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்போ தான் நான் 12th முடிச்சுட்டு வெளியே வந்தேன். அந்த டைமில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறையா இப்போ வந்து நிறைய ஆர்கனைசேஷன் இருக்குது. அந்த டைமில் யாருமே கிடையாது. எனக்கு பேரண்ட்ஸ் யாரும் எங்கள் இலங்கையில் இருக்காங்க. பட் எல்லாம் அம்மா இறந்துட்டாங்க, அப்பா இருக்காங்க. எப்பயாவது இயர்லி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இல்லை 7 மந்த்ஸ் கூட எப்போ பேசுவார் அப்பா. அவ்வளோ நான் மற்றபடி எனக்கு எந்த ரிலேஷன் எதுவுமே கிடையாது. சொல்லப்போனால் அகரம் தான் என்னோடய குடும்பம். அன்றைக்கி என்னை 2000 நான் 12th முடிச்சுட்டேன். படிக்க கூட எனக்கு மேலே படிக்கிறது கூட முடியாமல் இருந்த டைமில் என்னை தத்தெடுத்தாங்க. அன்னிலேருந்து என்னுடைய யூஜி பிஜி இன்றைக்கி நான் பிஹெச்டி படிக்கிறேன். சொல்லப்போனால் என்னுடைய அகரம் தான் எனக்கு வீடாகவே நினச்சிக்குவேன். ஏன்னா அங்கே காலேஜில் அந்த 3 வருஷமும் நான் ஹாஸ்டலில் தங்கி தங்கி தான் படித்தேன். எனக்கு வீடு கிடையாது. ஒவ்வொரு ஹாஸ்டலாக போனேன். யூஜி படிக்கும் ஒரு ஹாஸ்டல், பிஜி படிக்கும் ஒரு ஹாஸ்டல், இப்போ பிஹெச்டி இன்னொரு ஹாஸ்டலில் இருக்கேன். ஸோ லீவ் விட்டால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு போங்க. நான் அங்கேருந்து அக்காவுக்கு தான் பேசுவேன் ஃபோன் பண்ணி. அக்கா இந்த மாதிரி லீவ் எடுக்காங்க, பட் எனக்கு ஏதாவது தான் சொல்லுங்கக்கா நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு கேட்பேன். ஏன்னா எனக்கு குடும்பமே அகரம் தான். அப்பா அம்மா அண்ணா எல்லாமே இங்கே தான் இருக்காங்க. ஏன்னா யார் நம்மளை எல்லாம் பார்த்துக்கிறாங்களோ, என்னோடய என்ன தேவையை பூர்த்தி செய்கிறாங்களோ அவங்க தான் அப்பா அம்மான்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா எனக்கு இவங்க தான் எல்லாமே, அப்பா அம்மா எல்லாமே தான். இன்னைக்கு நான் இன்னும் ஒரு தம்பி பேசினார், ரொம்ப நல்லா பேசினார், அவர் சாதிச்சிட்டாரு. நான் இன்னும் சாதிக்கலை. எனக்கு கொடுத்த வாய்ப்பு கொடுத்த பேரண்ட்ஸுக்கு நான் இன்னும் செய்யலை. நான் பிஹெச்டி முடிச்சுட்டேன். எனக்கு வந்து ஃபாரினில் ஒரு இன்டர்ன்ஷிப் கிடைக்க போகுது. அது கிடச்சிச்சுன்னா நான் அங்கே போய் அச்சீவ் பண்ணிட்டு வந்துட்டு அன்றைக்கி நான் சொல்லுவேன், அப்பா அம்மா கொடுத்த சான்ஸை நான் யூஸ் பண்ணி அவங்க முன்னாடி நான் சாதிச்சு காமிச்சிட்டேன்னு சொல்லுவேன். ரொம்ப நன்றி. ஆமாம், போனதோட கூட இந்த கூட்டங்களில் நான் பேசும்போது இந்த ப்ளஸ் டூவில் 2 ஆண்டு பொதுத் தேர்வு வேண்டும்ங்கிற அந்த விஷயத்தை பற்றி நான் பேசும்போது, ஐயா கார்த்திக் அவர்கள் என்றும் நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்த பிரச்சனையை பேசுகிறீர்கள், இதை என்று நீங்கள் அந்த மேடையில் வைத்து குறிப்பிட்டு கேட்டார்கள். இந்த ஆண்டு கல்வித்துறையில் செயலாளராக கல்வித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் அவர்கள், அமைச்சர் மாண்புமிகு அவர் செங்கோட்டையன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்திருக்கிறார்கள். அதாவது +1 பொதுத் தேர்வு வேண்டும் என்ற ஒரு உத்தரவை போட்டிருக்கிறார்கள். இந்த உத்தரவை 40 ஆண்டுகளுக்கு முன்பு 1978 +2 வந்த போதே அந்த உத்தரவு வந்திருந்தால் இன்னைக்கு தமிழகத்தில் இந்த இடிநிலை வந்திருக்காது. +2 பாடத்திட்டத்தில் 2 ஆண்டு படிக்க வேண்டிய பாடத்தில் 1 ஆண்டு பாடத்தை நடத்தாமலேயே 2வது ஆண்டு பாடத்தை 2 வருஷமும் நடத்தி ஒரு அகாடமிக் ஃப்ராட், அயோக்கியத்தனம், அது வேற வார்த்தையில் சொல்ல முடியாது. அதை இந்த கல்வி சமூகம், ஆசிரியர் சமூகம், அதே மாதிரி ஆசிரியர் சங்கங்கள் இவை எல்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அதனால் அரசு பள்ளியில் 1 வருஷம் பாடத்தை 1 வருஷமாக படித்து அவன் தேர்வு எழுதுகிறவன், இவங்க 1 வருஷ பாடத்தை 2 வருஷம் நடத்தி அது கோடி பண்ணு, அதையெல்லாம் கல்வி நிறுவனங்கள் என்று சொல்லக்கூடாது. நிறைய இடத்துல கோடியை வழியை மேய விட்டால் இப்படி எடை குறைஞ்சிருமோ, அதே மாதிரி விளையாட விட்டால் வழிதுக்கு போனால் இதெல்லாம் அவனுக்கு நேரம் இதாகிடும்னு சொல்லி அதுக்கெல்லாம் போட்டு காலையில் 4 மணியிலிருந்து அதாவது ஜெயிலில் இருக்கிறது எவ்வளோ, யாராவது பூமி அதாவது இங்கேயே நரகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னாக்கா அந்த மாதிரி பள்ளிகளில் கொண்டு நம்ம பிள்ளைகளை சேர்க்கலாம். அந்த மாதிரி உள்ளதை இப்போ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் ஆனால் அகரம் வந்து இதுக்கெல்லாம் முன்பாகவே 2010 அரசு பள்ளி மாணவர்களுக்கு முன்னுரிமை. அதே மாதிரி இலங்கையிலிருந்து ஒரு தமிழர்கள் இவர் வந்திருந்தார். அவர் ரொம்ப பெருமையாக சொன்னார் அகரம் இப்படி எடுத்துக்கொண்டது. இலங்கை தமிழர்கள் யார் விண்ணப்பித்தாலும் அந்த விதை திட்டத்தில் அவர்களுக்கு எந்தவித தடங்களும் இல்லாமல் அவர்களை உடனே எடுத்துக்கொள்கிறோம். அது தமிழகத்தில் இந்த இது அகரத்தில் அப்படி வந்தவர் தான். அதே மாதிரி நீங்கள் வந்து அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள், தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்கள் +2 மேலே படிக்கிறதுக்காக உடனே அவர்களை எடுத்துக்கொள்கிறோம். என்னவென்றால் அந்த மதிப்பெண் அடிப்படையில் எந்த ஒரு இது படிப்பு படித்தால் அவருக்கு நல்லதோ அந்த அடிப்படையில் அவருக்கு முன்னுரிமை கொடுக்குறோம். அது நான் படிக்க முடியாது, நான் இதைத்தான் படிப்பேன் என்று சொன்னால் அதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்க முடியாது. அதை மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட அது பெற்றோர்களை இழந்த அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு கிட்டத்தட்ட
60 விழுக்காட்டுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் அகரத்தில் சேர்ந்து பயிர்கிறவர்கள், அந்த மாதிரி ஒன்று ரெண்டு அப்பா அம்மா இல்லாதவர்கள், இல்லைன்னா அப்பா அம்மாவில் யாராவது ஒருத்தர் இழந்தவர்கள், அந்த பிள்ளைகளை தங்கள் பிள்ளைகளாக கருதி அகரம் முன்னுரிமை கொடுக்கறது. வெறும் மதிப்பெண் வந்து எஸ்எல்சி மதிப்பெண், அது 10th மதிப்பெண்ணுக்கு 50 மார்க்கு, பிளஸ் டூக்கு 150, 150, 50 200. அதுக்கப்புறம் அவருடைய சமூக பொருளாதார நிலை, அவன் கிராமத்தில் படிக்கிறானா, வீட்டில் லைட் இருக்கா, அதுக்கு மார்க்கு, அப்பா வந்து குடிச்சிட்டு தகராறு பண்ணுறவரா, அதுக்கு அந்த பையனுக்கு மார்க்கு, இப்படியெல்லாம் சமூக பொருளாதார கணக்குகளையெல்லாம் சேர்த்து அதையும் இதோடு சேர்த்து 350 மார்க். இதோட வீட்டை போய் நேரில் போய் பார்த்து உண்மையிலே அது சொன்னதெல்லாம் சரிதானா, அவங்க வீட்டு சூழல் எப்படி இருக்கிறது, இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு தான் அவங்க ஜெயசிறி ஞானவேல் போன்றவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் என்னை பொறுத்தவரை அவர்கள் தான் மிகப்பெரிய கல்வியாளர்களாக நான் கருதுகிறேன். அவர் இந்த இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர்களை தேர்வு செய்கிறோம், தேர்வு செஞ்சு படிக்க கொடுத்துருவாங்க, அதோடு நின்றுடும். ஆனால் அப்படி இல்லாமல் அவர்கள் அடுத்தால வேலைக்கு போகிற வரைக்கும் அவனுக்கு ஒரு தயக்கம் இருக்கும், ஆங்கிலத்தில் பேசுவது தயக்கமாக இருக்கும், ஆங்கில வழியில் படிப்பது தயக்கமாக இருக்கலாம். அந்த தயக்கத்தெல்லாம் போக்கி அவர்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் அவர்களுக்கு பின்தொடர்ந்து அனைத்து பயிற்சிகளையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் என்றால் அகரம் ஃபவுண்டேஷன் தான். என்னை பொறுத்தளவில் அதில் என்னை ஒரு ஆலோசனை குழு உறுப்பினராக வைத்திருக்கிறார்கள். நான் கல்லூரியில் நான் பணியாற்றிய போது அங்கெல்லாம் இந்த அட்மிஷன் கமிட்டியிலெல்லாம் இருந்திருக்கேன். அதையெல்லாம் ஒப்பிடும்போது அகரம் கல்வி அறக்கட்டளையில் இந்த தேர்வு முறை வந்து அவ்வளவு சிறந்த ஒரு முறையாக உருவாக்கி வைத்திருக்கிறோம். அதில் நான் வந்து ரொம்ப பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். அதனால் இவர்களிடமிருந்து இப்போ அந்த அகரம் இந்த நிகழ்ச்சியை நடத்துறதெல்லாம் அங்கே தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது இந்த மாதிரி கிராமப்புறங்களிலிருந்து இந்த மாதிரி முன்னுரிமை கொடுக்கப்பட்டு வந்தது கிட்டத்தட்ட எல்லோருமே வேலையில் சேர்ந்து விட்டார்கள் என்பதை நம்ம, அதாவது இப்போ படித்து கொண்டிருக்கிறவர்களை தவிர அந்த 2010 சேர்ந்து அதை முடித்தவர்கள் கிட்டத்தட்ட அனைவருமே இன்னைக்கு வேலையில் சேர்ந்து ஒவ்வொரு பகுதியில் இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல அவர்கள் இன்னைக்கு சமூக பணிக்காக சனி ஞாயிற்றுக்கிழமைகள் வந்து சமூக பணியாற்றுகிறார்கள். அந்த மாதிரி ஒரு சமூக உணர்வையும் அந்த அகரம் கல்வி அறக்கட்டளை ஊட்டியிருக்கிறது. இதோடு கூடுதலாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். தமிழ் வழி கல்விக்கு இந்த பையனை, அந்த பையனை வச்சு தான், அந்த பையன் வந்து கல்லூரியில் நாங்கள் காலேஜில் பாடம்லாம் நடத்தியிருக்கோம், அந்த பையன் அதெல்லாம் மிஞ்சுகிற அளவுக்கு, ஏன்னால் அந்த பாடத்தில் ஊன்றணும். ஒரு வாத்தியார் பாடத்தை நடத்துனா முதல்ல வாத்தியாருக்கு பாடம் தெரியும், நிறைய ஆசிரியர்களுக்கு பாடம் தெரியுதுங்கிறதே பிரச்சனை, புரியுதுங்களா? அவருக்கு பாடம் தெரியணும், அந்த பாடம் தெரிந்தால் மட்டும் போடாது, அதில் ஒரு ஈடுபாடு இருக்கணும், அதில் ஒரு ஈடுபாடு இருக்கணும். இப்போ நான் வந்து இயற்பியல் துறை பேராசிரியர், எனக்கு உள்ள மண்டக்கணம் என்னன்னா நல்ல வேலைக்கிட நான் ஒரு இயற்பியல் துறை பேராசிரியர்னா அப்படி தலையை அப்படி தூக்குவேன். அந்த டேஞ்சர் ஹாரன் இதை வச்சு தான் நான் வந்து சர்க்கியூட்டில் வந்து ஸ்விட்ச் பண்ணியிருப்பேன்.
அந்த சர்க்கிட்ல வந்து இப்ப ஒரு இடத்துல ஒரு அறையில ஒரு ஆபீஸ்ல ஒரு பட்டாசு தொழிற்சாலையில வந்து ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா ஒவ்வொரு அரை ஒரு அறைக்கும் 100 அறைக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 30 feet or 40 feet இருக்கணும் ஒரு ரூல்ஸ் இருக்கு. செகண்ட் ரூல்ஸ் பார்த்தோம்னா 8x8 என்ற இதுலதான் ரூம் வந்து கட்டியிருப்பாங்க. அப்புறம் வந்து தேர்ட் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அறைக்குள்ள வந்து ஒரு அறை வந்து 8x8 எவ்வளவு எவ்வளவு பெருசா இருக்குமோ சிறுசா இருக்குமோ நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க. அப்ப அந்த அறையில வந்து சிறுசா தான் இருக்கும், அப்ப 4 பேர் தான் வேலை பண்ண முடியும். அப்ப வந்து இடம் நெடுக்கடியா இருக்கிறதுனால ஒண்ணு வந்து விபத்து ஏற்படலாம், ரெண்டாவது வந்து ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கு இடையே வந்து உராய்வு ஏற்படும். நம்ம சயின்ஸ்ல படிச்சிருக்கோம், ஒரு பொருளுக்கும் ஒரு பொருள் இப்ப நம்ம ரோட்ல போறோம்னா காருக்கு இடையில காருக்கும் சாலைக்கு இடையில உழவுதான் ஒரு உராய்வுன்னு சொல்றோம். அப்ப அந்த ஒரு பொருளுக்கும் 100 பொருளுக்கு இடையே உராய்வு ஏற்படுறதுனால வந்து தீ ஏற்படுது. தேர்ட் ரீசன் வந்து அதிகமான சாக்க தூக்கிட்டு போறதுனால அவங்களால நம்மள அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்ற பழமொழிக்கேற்ப அளவுக்கு மீறி தூக்கிட்டு போறதுனால அவங்களால வந்து இது பண்ண முடியல, பேலன்ஸ் பண்ண முடியல, அப்படி போட்டுறாங்க. அப்ப அந்ததுனால வந்து இது தீ விபத்து ஏற்படுது. இப்ப இதை தடுக்கிறதுக்கு வந்து நான் எப்படி கண்டு செஞ்சிருக்கேன்னா ஒரு அறையில வந்து ஹீட் சென்சார் வச்சிருப்பேன். அப்ப எந்த இடத்துல தீ ஏற்பட்டாலும் அட்ட டைம்ல அட்ட செகண்ட்ல வந்து அதை கேட்ச் பண்ணிட்டு சர்க்கியூட்ல வந்து ரியாக்ஷன் நடந்தவுடனே அந்த இன்ஃபர்மேஷனை இந்த மாணிக்கு இந்த அறையில தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அந்த இன்ஃபர்மேஷனை எல்இடி பல்புக்கும் அவன் டேஞ்சர் எல்இடி பல்புக்கும் டேஞ்சர் ஹாரனுக்கு வந்து அனுப்பிடும். அனுப்பினவனை வந்து தன்னோட இது பணியை செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த இது அப்ப டேஞ்சர் எல்இடி பல்ப் க்ளோ ஆனவுடனே ஒன்னு ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து டேஞ்சர் க்ளோ எல்இடி பல்ப் க்ளோ ஆனவுடனே மக்கள் வந்து வெளியேறணும். செகண்ட் ரீசன் அதுவும் என்னால முடியலையா நான் கவனிக்கல ஏதோ அடிச்சது அதனால பாக்கலாம்னா டேஞ்சர் ஹாரன் அது அடி கீ கீங் அடிச்சுட்டு இருக்கோம் அதுலயும் தப்பிச்சு போயிடலாம். அப்ப இந்த ரெண்டு ரீசன்லயே தப்பிக்க முடியாத மனிதர்களுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. அப்ப ஒரு அறைக்கு வெளியே வந்து நான் வந்து பெரிய டேங்க் வச்சிருப்பேன். அந்த டேங்க்ல வந்து வாட்டர் இருக்கும். ஒரு சிலர் வந்து ஒரு சில வெடிகளை கிராக்கர்ஸ்ல வாட்டர் ஊத்துனாலும் கூட கொஞ்சம் எரியமானக்கு இருக்கும். அந்த மாணிக்கு ஃபேக்டரிஸ்ல வந்து சாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப சாண்ட் வந்து இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி இந்த மணலை அப்படி அட் அ டைம்ல வந்து அந்த அந்த அறைக்குள்ள போட்டுருது. அப்ப ஒன்னு டேஞ்சர் வெளியேறலாம், இன்னொன்னு வந்து எல்இடி பல்ப் மூலம் வெளியேறலாம். ரெண்டு ரீசன். அப்புறம் தேர்ட் ரீசன் வந்து அது ஆஃப் பண்ணுறது, தீயவே டக்குன்னு ஆஃப் பண்ணிடுது. அப்புறம் வந்து இதனோட இது வந்து என்ன பாத்தீங்கன்னா உயிர் சேதத்தை காப்பாற்றணும். உயிர் சேதத்தை காப்பாத்திட்டோம்னா அடுத்து உயிர் சேதத்தை எத்தனையோ மக்கள் வந்து இறந்து போறாங்க. நான் இந்த செயல்திட்டத்தை எடுக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா எங்க விருதுநகர் பகுதியில சிவகாசியில முதலிபட்டி அருகே ஓம் சக்தி ஃபயர்ஒர்க்ஸ் ஒன்று ஏங்கி இருந்துச்சு. அதுல ஏற்பட்ட விபத்து வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இறந்து போறாங்க. அது வந்து என் மனதை வந்து பாதிச்சது. இந்த மாதிரி இவ்வளவு மக்கள் வந்து இறக்குறாங்களே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஏதாவது நம்ம கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டிவைஸை நான் வந்து கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் வந்து நான் எங்க ஸ்கூல் பக்கத்துல எடுத்துக்கிட்டோம்னாலும் ஒரு ஃபேக்டரி இருக்கு. அதுல சின்ன ஒரு வெடி கேட்டாலுமே எங்க ஸ்கூல்ல உள்ள சில்ட்ரன்ஸ் எல்லாருமே அழுந்துருவாங்க. ஒரு சில நேரமா கூட நானே அழுந்தது உண்டு. ஏன்னா அங்க உள்ள மக்களுக்கு ஏதோ ஆச்சா அந்த பயத்துல நான் அழுந்திருக்குண்டு. அப்ப இதையும் தடுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு பாத்திருக்கேன். இந்த விஷயத்து இந்த ஐடியாவை போய் இதை இப்படி பண்ணலாம்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சார்ட்ட போய் சொன்னேன், பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க, பண்ணிட்டோம். அப்புறம் வந்து இதனோட பர்பஸ் பாத்தீங்கன்னா ஒரு உயிரை வந்து நம்ம எவ்வளவு கோடியும் கொடுத்தாலும் வாங்க முடியாது, எவ்வளவு லட்சமும் கொடுத்தாலும், ஏன்னா உலகத்துல உள்ள எவ்வளவு பெரிய அளவுக்கான மதிப்பு கொடுத்தாலும் வாங்க முடியாது. போன உயிர் போனதா திருப்பி வராது. அந்த உயிரை காப்பாத்துறதுக்குதான் நான் இந்த வந்து செயல் திட்டத்தை வந்து செஞ்சேன். இதுக்கு வந்து நான் முதன் முதல வந்து டிஎன்சி என்ற ஒரு தலைப்புல வந்து எங்க ஸ்கூல்ல வந்து ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அதை நான் பெற்றுக்கிட்டு செஞ்சேன். ஆனா நான் அதுல வந்து எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல, என்ன ரீசன் தெரியல, ஃபெயிலியர் ஆச்சு. நான் அதை விடவே இல்லை. அந்த டிஎன்சி குரூப் மட்டும் இந்தியா லெவல தான் சுத்தி காப்பிப்பாங்க. அப்ப இது வந்து சின்னதான். அப்ப நான் வந்து என்ன ஒரு பழமொழினா தோல்வியே வெற்றிக்கு அடிப்படை என்றதை வச்சுக்கிட்டு நான் இன்னும் ஹார்ட் ஒர்க் கொடுத்தேன். ஹார்ட் ஒர்க் கொடுத்ததுனால இன்னும் நான் கொஞ்சம் கொஞ்சம் மேலிருந்து உயர்ந்து இப்ப இந்த நிலைக்கு வந்திருக்கேன். அப்புறம் வந்து விருதுநகர் திட்டத்துல RMSA என்ற திட்டத்தின் கீழே வந்து ஒரு சயின்ஸ் காம்படிஷன் நடந்தது. அதுல என்னோட ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண அதுல எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சி ஒரு கேஷ் அவார்டு கிடைச்சது. இப்ப வந்து இது வாஷன் காரைக்குடியில வாஷன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல வந்து
அப்துல் கலாம் ஐயாவோட பணியாற்றிய திரு சிவ சுப்பிரமணியம் திரு சிவ சுப்பிரமணியம் ஐயா அவர்களை நேரில் சந்தித்து என்னோட ப்ராஜெக்டை டிஸ்பிளே பண்ணி பாராட்டுவாங்க. அப்ப இதே மாநில பிரஸ் மீட்காரங்க எனக்கு முன்னாடி நின்றுருந்தாங்க. அவங்க வந்து ஒரு கேள்வி ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, எப்பா நீ சொல்றதுலப்பா இதை வந்து எப்படிப்பா நீ வந்து ஃபேக்டரியில வந்து இது பண்ணுவ இது பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த ஐயா சொன்னாங்க, இந்த மாநிலத்துக்கு சிறு சிறு குழந்தைகள் செய்யறதுதான் ஒரு விதை, அதை நாங்க போட்டு முளைச்சி தண்ணி ஊத்தி காய் கனியை கொண்டு வரப்ப இந்த மாநிலத்துக்கு நாங்க உலகத்துல சயின்டிஸ்ட்லாம் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி என்ன கொஞ்சம் உயர்த்தி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து எனக்கு வந்து பெங்களூர்ல உச்ச நீதிமன்ற நீதிபதி முன்னாடி வந்து என்னோட திரு ஹெட்டே அவர்கள் முன்னாடி அவர்கள் முன்னாடி என்னோட ப்ராஜெக்ட் செல் பண்ணேன். நம்ம ஒரு கோர்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஜட்ஜி தான் மேலே உட்காந்துருப்பாங்க, லாயர்ஸ் தான் கீழே உட்காந்துருப்பாங்க, மக்களை பின்னாடி இருப்பாங்க, இதுதான் ப்ரொசீஜர். ஆனால் இது நிலை மாறி அவர் கீழே உட்காந்துருக்க நான் மேலே உட்காந்து என்னோட ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் இந்தியா என்ற நிறுவனத்தின் மூலம் வந்து ரஷ்யா செல்லும் வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சது. அப்ப இதுக்கான விண்ணப்பங்களை வந்து கம்ப்யூட்டர்ல வந்து விண்ணப்ப பண்ணிருந்தாங்க, இது பண்ணாங்க, அப்ளை பண்ணாங்க. அதை எங்க சார் பார்த்துட்டு எனக்கு அப்ளை பண்ணவும் அது அதுல வந்து 1000 ப்ராஜெக்ட்ஸ் வந்து செலக்ட் ஆயிருந்தது. அதுல பெஸ்ட் 500 செலக்ட் பண்ணி திருப்பி பெஸ்ட் 250 செலக்ட் பண்ணி திருப்பி பெஸ்ட் 100 செலக்ட் பண்ணாங்க. அந்த 100 ப்ராஜெக்ட்ஸ்லயுமே என்னோட ப்ராஜெக்ட் செலக்ட் ஆகி சென்னையில வந்து நுங்கம்பாக்கத்துல வந்து எனக்கு வந்து காம்படிஷன் நடந்தது. அப்ப வந்து 4 பிரிவா வந்து காம்படிஷன் நடந்தது. ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து எலக்ட்ரிக்கல், செகண்ட் செக்ஷன் வந்து எலக்ட்ரானிக்ஸ், தேர்ட் செக்ஷன் ரோபோட்டிக், ஃபோர்த் செக்ஷன் அக்ரிகல்ச்சர். இந்த 4 பிரிவுல வந்து ஒவ்வொரு செக்ஷனுக்கும் 25 மெம்பர்ஸ் வந்து அலோவ் பண்ணணும். ஆனா அது வந்து தமிழ்நாடு லெவல்ல இல்ல, அகில இந்தியா லெவல்ல வந்து எல்லாரும் வந்திருந்தாங்க, எல்லா தன்னோட ப்ராஜெக்ட்ஸ கொண்டு வந்திருந்தாங்க. நாங்க ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் மட்டும் மெம்பர்ஸ் மட்டும்தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, மித்த எல்லாரும் ஒரு 80 பேருமே நம்ம அகில இந்தியா லெவல்ல இருந்து வந்திருக்கவங்க. அவங்க கூட எல்லாம் போட்டி போட்டேன். அப்ப சஜ்ஜெல்லாம் வந்தாங்க, என்னோட ப்ராஜெக்டை வந்து சப்மிட் பண்ணேன், டிஸ்பிளே பண்ணேன். சரிப்பா குட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க குட்னு சொல்றாங்க, அதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் ஹார்டு ஒர்க் கொடுக்க ஆரம்பித்தேன். குட்னு சொல்றாங்களே அப்படின்னு வெறி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்டு ஒர்க் கொடுத்துன்னு வெறி குட்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு வாங்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸலண்ட்லாம் வாங்கிட்டேன். பரவாயில்ல, சரி மார்க் வரும் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கான்ஃபரன்ஸ் கால இந்த மாணவிக்கு வந்து கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க. எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. ஒவ்வொரு செக்ஷன்ல இருந்து 5 செலக்ட் இருந்தாங்க. அதுல நானும் செலக்ட் ஆகி டாப் 10ல வந்துட்டேன். டாப் 10க்கு இப்ப இதான் காம்படிஷன். அதுல வந்து ஒரு டைட்டிலை கொடுத்து வந்து பேர் சொல்லுவாங்க. அந்த டைட்டிலோட நேம் என்னதுன்னா, உன்னோட பேரண்ட்ஸ் வந்து பிஸ்னஸ்க்காக நீ டாக்டர் ஆகுன்னு சொல்றாங்க. உன்னோட எய்ம் வந்து, உன்னோட லட்சியம், உன்னோட குறிக்கோள் வந்து நீ வந்து ஒரு சயின்டிஸ்டுக்கு ஆகணும், அப்படி இந்தியாவுக்கு ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு விரும்புற. நீ எப்படி உன்னோட பேரண்ட்ஸ் மனசை கன்வின்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். முதல் கேள்வி ஒன்று கேட்டேன், யாருக்காவது எங்கள் ஊரில் உள்ள திரு குப்புசாமி ஐயா டாக்டர் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். கேட்குற எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னோட சிரிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு. சரி செகண்ட் கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு கேட்குறேன், யாருக்கெல்லாம் இந்த இந்தியா நாட்டினோட முன்னாள் ஜனாதிபதி திரு சயின்டிஸ்ட் திரு அப்துல் கலாம் ஐயா தெரியுமா? எல்லாரும் வாயடிச்சு போயிட்டாங்க. இப்படி சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவேன் ஒரு கொஸ்டின் ஒரு ஆன்சர் பண்ணேன். செகண்ட் ரீசன் பண்ணுவேன், நம்ம ஒரு சயின்ஸ் புக் எடுத்து படிக்கிறோம், அதுல போய் டாக்டர் இந்த மருந்தை கண்டுபிடித்து சாதனை படைத்துள்ளார் அப்படியா படிக்கிறோம், டாக்டர் பென்சிலின் மருந்தை கண்டுபிடித்துள்ளார், டாக்டர் புற்றுநோயை தவிர்க்க ஒரு மருந்து கண்டு அப்படியா படிக்கிறோம். நோ நோ, எப்படி படிக்கிறோம், சயின்டிஸ்ட் தாம்சன் விளைவை கண்டுபிடித்துள்ளார், இந்த சயின்டிஸ்ட் டால் விளைவு டால்டன் விளைவை கண்டுபிடித்துள்ளார், இவர் எஸ்எல்வி பேப்பர்ல பார்த்தாலுமே காலையில எழுந்து நியூஸ் பாக்குறோம், அதுல கூட டாக்டர் ஏதோ வரும் டாக்டர் வந்து அரசு மருத்துவமனை. ஆனா இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது இந்த சயின்டிஸ்ட் தான் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன இருக்கும், எஸ்எல் வெற்றிகரமாக விஞ்ஞானிகள் எஸ்எல்சிவி ராக்கெட்டை விண்ணில் ஏவியுள்ளனர் அப்படிதான் படிக்கிறோமே தவிர, எனக்காவது போய் டாக்டரை பத்தி டாக்டர் அரசு மருத்துவமனையில் நல்ல வேலை அப்படியே படிக்கிறோம் இல்ல டாக்டரை பத்தியா படிக்கிறோம், ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்துட்டாலுமே நம்ம அந்த சயின்டிஸ்டை பத்தி தான் படிக்கணும். இப்படி சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவேன். இது வந்து லாஸ்ட் ரீசன். இது என்னன்னா, குழந்தைகளோட மனசு வந்து தண்ணி மாணிக்கி, அதை குழச்சி பிடிச்சா நான் வந்து ஒரு இதை வந்து கேட்டு படிச்சுக்கிட்டேன், ஒரு ஒரு அண்ணன்ட வந்து கேட்டு படிச்சுக்கிட்டேன், அவங்க சொல்லி கொடுத்து நான் படிச்சுக்கிட்டேன். அந்த
ஒரு மாணவர்களோட மனசு வந்து தண்ணி மணக்கி அதை குழச்சி பிடிச்சாதான் நிற்கும், கெட்டியா பிடிச்சி நிற்குமா? அதான் மாணவர்கள் மனசு. அப்படி சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவேன்னு சொன்னேன். நான் ஒரு 3 மினிட்ஸ் தான் பேசினேன், மித்தவங்கெல்லாம் இங்கிலீஷில் பேசுனாங்க, பரவாயில்ல நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அப்போ வந்து ரிசல்ட் தெரிவிக்க போகிறோம், யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்னு சொல்ல உடனே ஐயோ எனக்கு அப்படியே ஒரு உடல்லாம் மாறியா போச்சு, நான் வருவேனா வரமாட்டேனான்னு ஒரு மாதிரியா போச்சு. அதுக்கப்புறம் தான் தேர்ட் ப்ரைஸ் கோஸ் டு எம் ஜெயக்குமார் அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா போச்சு. என்னால் முடிஞ்ச ஹார்ட் ஒர்க் கொடுத்ததுனால எனக்கு வந்து இவ்வளோ ப்ரைஸ் கிடைச்சது, நான் தோல்வி அடைஞ்சு இப்போ வெற்றிக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தேர்ட் ப்ரைஸ் கிடைச்சது. அப்போ அந்த இடத்துல அளவில்லாத சந்தோஷப்பட்டேன். செகண்ட் ப்ரைஸ் வந்து ஒரு புதுடெல்லி மாணவன், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு காமராஜர் மெட்ரிகுலேஷன் ஒரு பையன், சிவசூரியன் ஒரு பையன், அவன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸை தான் ரஷ்யா கூட்டு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ நம்ம தேர்டு வந்துட்டோமே நம்ம கிடைக்காதோ அப்படின்னு ஒரு ஏக்கத்திலே இருந்தேன். நம்ம எனக்காவது ரஷ்யாவை போய் பார்க்கணும், ரஷ்யாவில் எப்படிலாம் கல்ச்சர் இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தில் மிகுந்துட்டேன். மிகுந்தவொடனே என்னுடைய ஆர்வத்தை பார்த்துக்கிட்டு அந்த அதை எடுத்து நடத்துகிற திரு ஸ்ரீமதி மேம் அவங்க தான் பரவ நல்ல ஆர்வம் மிகுந்துக்கிறான் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட வந்திருக்காங்க அவங்க மேம். அவங்க ரொம்ப ஆர்வப்பட்டு என்னை வந்து ரஷ்யா கூப்பிட்டு போனாங்க. இதுக்கு வந்து எனக்கு வந்து 2 லட்சம் வந்து தேவைப்பட்டது. இந்த 2 லட்சம் ஐயோ நமக்கு கிடைக்குமா, ஐயோ கிடைக்குமா, ரஷ்யா போகமா, போக போகலாம் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்கில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, முயற்சி திருவினை யாக்கோ, முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் என்னும் திருக்குறளுக்கு ஏற்ப வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாதான் நம்ம வந்து எதுனாலும் அடைய முடியும். முயற்சி செய்யாம சுவாமியார் என்னது, கடவுளே நான் வந்து பரிசல்ல போறேன், 100க்கு 100 கொடுத்துரு, உனக்கு 10 தேங்காய் உடச்சு விட்டுறேன் அப்படின்னு சொன்னா கடவுள் கடவுளை வந்து எழுத போறாரு, நம்ம தான் எழுத போறாரு. நம்ம சாமி என்ன கேட்கணுமா, கடவுளே நான் நல்லா படிச்சுட்டேன், என்னால 100 மார்க் வாங்க முடியும், நீ எனக்கு ஹாலில் வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து பயப்படாம எழுதணும், எனக்கு பயப்பட துணையா இருக்கணும், அந்த வர சூப்பரைஸ் எது என்னை வந்து வஞ்சிடக்கூடாது, திட்டிடக்கூடாது, நான் அவங்ககிட்ட அன்பா நடந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் கும்பிடணுமே தவிர, கடவுளே எனக்கு 100 மார்க் போட்டுரு, உனக்கு 100 தேங்காய் உடைச்சிறேன், 101 தேங்காய் உடைச்சிறேன் அப்படியா கும்பிடுவோம். எனக்காது இப்படி கும்பிடவே அப்படி கும்பிட்டா தப்பு. அவரை வந்து எழுத போறாரு, நம்ம தான் எழுத போறோம், நம்ம போய் பரிசையில ஊ போட்டுட்டு அவர் எழுதி வரா, எழுத மாட்டாரு, நம்ம தான் எழுதணும். அப்ப நமக்கு தேவையான ஆர்டர் நம்ம தான் கொடுத்தாதான் நம்ம வந்து நம்ம அடைஞ்ச லட்சியத்தை எடுக்க முடியும். ஒரு 100 மார்க் சொன்னா எவ்வளவு ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும், எவ்வளவு படிக்கணும், எவ்வளவு 1 மார்க் எல்லாம் பாக்கணும். இப்ப வந்து நம்ம என்ன பண்ண, 100 மார்க் அடைஞ்ச 99 எடுக்க வைக்கிறாங்க. ஒரு மார்க் எப்படி வருது, அந்த 1 மார்க் புக்குக்குள்ள இருந்து கேட்கிறாங்க. அந்த 1 மார்க் நம்ம எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் அந்த 100 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அப்ப நம்மளும் நானும் ஒரு சயின்ஸ்ல சண்டை வாங்கிட்டேன் அப்படின்னு ஒரு பெருமை கிடைக்கும். இப்படியே இப்படி முயற்சி பண்ணாதான் நம்ம ஃபர்ஸ்டோ வரலாம், செகண்டோ வரலாம். அதே போல தான் நானும் முயற்சி பண்ணதான் எனக்கு வந்து ஏற்படுது. நான் இதை என்ன சொல்லிக்கிறேன்னா, நான் வந்து அதில் செலக்ட் டிஎன்சில செலக்ட் ஆகிதான் எனக்கு குஜராத்துக்குள்ளதான் சுத்திரமான கையப்படும். ஆனால் இதில் சேர்ந்ததுனால எனக்கு என்னாச்சு, ரஷ்யாவுக்கே சுத்திர அளவு கந்துருச்சா, அப்போ கிடைச்சதை விடக்கூடாது, கிடைக்கிறதையும் விடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்ப நான் வந்து இருந்தேன். இப்போ வந்து நான் ஒன்னே ஒன்று தெரிவிச்சுக்கிறேன். இப்ப வந்து எனக்கு வந்து அந்த பண உதவி செஞ்ச ஐயா அவர்களுக்கு வந்து எனது நன்றி. திரு விஜயகுமார் ரஷ்யா வாழ் தமிழ் மக்களால் அவங்க வந்து ரஷ்யால வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து செக்ரட்டரியா இருக்காரு. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, பேப்பர்ல போட்டு எங்க சார் காமிச்சாங்க, அவங்க சார் எங்க சார் பேரு வந்து கருணைதாஸ், திரு உயிரது கருணைதாச ஆசிரியர் வந்து பேட்டிலாம் கொடுத்துருந்தாங்க. இதை வந்து ரஷ்யால உள்ள அந்த சார் பார்த்துக்கிட்டு நைட்ல போன் பண்ணி எங்க சார்ட்ட கேட்டிருக்காங்க, சார் எங்க நாரணாபுரத்தை சார்ந்த அந்த பையன் வந்து ரஷ்யா வாரான், அந்த 2 லட்சம் தேவைப்படும் சொல்றீங்க, அந்த 2 லட்சத்தை நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பை வந்து அவர் கெஞ்சி வாங்கி வந்து கேட்டு கட்டினாரு. இந்த மாதிரி நல்லுளங்கள் இருக்கிறதுனாலதான் பல மாணவர்கள் வந்து இன்னும் முன்னேறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு, வாய்ப்பு கிடைக்கும். அப்புறம் வந்து நான் ரஷ்யாவுக்கு வந்து போனேன், ரஷ்யால உள்ள கல்ச்சுரல்ஸ் எல்லாம் பார்த்தேன். அங்க உள்ள ஏவிஸ் டியூஷன்ல போய் எனக்கு 3 டேஸ் கேம்ப் நடந்தது, எப்படியெல்லாம் விமானம் தயாரிக்கிறாங்க, எப்படியெல்லாம் விண்கலம் தயாரிக்கிறாங்க, விண்கலத்துக்குள்ள என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்கு, கவுண்டன் ரூம் எப்படி இருக்கு, என்னென்ன மெடிக்கல் யூஸ் பண்றாங்க, ஃப்ரிட்ஜ் எல்லாம் எப்படி இருக்கு, டாய்லெட் எப்படி இருக்கு, எப்படி படுக்கிறாங்க, எப்படியெல்லாம் அங்கே உள்ளே ஜிம் இருக்கு அப்படின்னு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து இது முக்கியமான விஷயம், ரஷ்யாவில் வந்து நம்ம இந்தியாவில் உள்ள விண்வெளிக்கு சென்ற வீரர்களை அங்கே வந்து இப்போ வச்சிருக்காங்க, ஃபோட்டோ வச்சிருக்காங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக வந்திருக்கு. இந்த மாதிரி பல நாடுகள் வந்து நம்ம ஃபோட்டோ வைக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பெருமையாக இருக்கு, நான் ஒரு இந்தியன் அப்படின்னு தெரிவிச்சிருக்கல வந்து நான்
டீ பிரேக்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் தான் டைம், அதுக்குள்ள முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுல ரெண்டு குரூப்ஸா பிரிஞ்சோம், மொத்தம் 9 கண்டன்சன் வந்து ரஷ்யாவுக்கு வந்தாங்க. அதுல 5 பேர் ஒரு கண்டன்சன், 4 கண்டன்சன். நான் வந்து நாலு ஒரு 3 பையங்க நானும் ஓட்டேன். நான் வந்து ஒரு அணி எதுக்கு எனக்கு எதுக்கோ ஒருத்தவங்க அணி. இப்போ ரெண்டு பேரும் ப்ராஜெக்டை வந்து சேட்டலைட் தயாரிக்கிற மும்முடமாக இருக்கோம். நீயா நானா நான் தான் முன்னாடி வரேன், நீ தான் வரேன் அப்படின்னு. நாங்கள் முன்னாடி போனோம், அவங்க முன்னாடி இருந்துறாங்க. நாங்கள் பின்னாடி போனால் அவங்க திரும்பி நாங்கள் முன்னாடி போக வேண்டியதாக இருக்குது. இப்படி செஞ்சு காடு ஒர்க் பண்ணதுனால நான் ஒரு மாடல் சேட்டலைட் பண்ணி அதுக்கு என்ன பேர் வச்சு தெரியுமா, அப்துல் கலாம் ஐயா சேட்டலைட் பேர் வச்சுருக்கேன். இப்போ அந்த சேட்டலைட் வந்து ரஷ்யாவில் ஏழு ஸ்டேஷனில் போய் போனால் பார்க்கலாம். இந்த மாதிரி அங்கே வந்து நமக்கு வந்து நாம் நல்ல கேம்ப் கொடுக்குறாங்க ரஷ்யாவில் வந்து. அவங்களோட கல்ச்சரல்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் வந்து இந்த எனக்கு வந்து பண உதவி அளித்த அந்த ஐயாவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். அப்புறம் வந்து என்னோட பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனக்கு உறுதுணையாக இருந்த திரு கருணாசர் ஆசிரியர்களுக்கும் அந்த ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா என்ற நிறுவனத்தை எடுத்து நடத்தும் திருமதி அம்மா ஸ்ரீமதி அவர்களுக்கு நான் மிக்க மிக்க தாழ்மையோட நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் வந்து எனது மாமா திரு வக்கீல் கணேசன் அவர்களுக்கும் எனக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கிறேன். இவன் தமானுக்கு எனது இந்த ஸ்ரீமதி மேம், அப்புறம் என்னோட சாரு, என்னோட மாமா, இன்னும் பல நல்ல உள்ளங்கள் இருந்ததுனால தான் நான் வந்து இந்த மாணிக்கு ஸ்டேஜில் வந்து எனக்கு பேசுறது பயப்படுத்தது. ஆக்சுவலி நான் 8th ஒரு ப்ராஜெக்ட் கண்டுபிடிச்சிருந்தேன், அதுக்கு பேர் வந்து நான் ரொம்ப அப்படின்னா நேம் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்குவேன். அந்த நேம் வந்து இப்போ கேஸ் லீக் ஆனால் வந்து அதை எப்படி கண்டறியிறது மெஷினும். இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து ட்ரிங்க்ஸ் அருந்திட்டு வந்தா அவனை வீட்டுக்கு வெளியே பத்தி விடுற ஒரு மெஷினும் கண்டுபிடிச்சிருக்கேன். இதுக்கு வந்து எனக்கு டெல்லி லெவலில் வந்து பெஸ்ட் ஸ்பீச்சர் அவார்டு கிடைச்சிருந்தது. இப்போ நான் வந்து இந்த